முடித்திருத்தும் கடையை திறக்க அனுமதி வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு முடித்திருத்தும் அழகுக்கலை தொழிலாளர் நலச்சங்க சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு வாழ்வதற்கு வழிவடு. எங்கள் தொழிற்சாலைகளை தொழில்முறைகளை கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் காரணத்தால் கொரோனாவை கட்டுப்படுத்தும் விதமாக மினி ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதில் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் உள்ள முடித்திருத்தும் கடைகள் செயல்பட அனுமதி இல்லை என அரசு சார்பில் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் 15,000 மேற்பட்ட முடித்திருத்தும் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக முடித்திருத்தும் கடையை திறக்க வலியுறுத்தி தமிழ்நாடு முடித்திருத்தும் அழகுக்கலை தொழிலாளர் நலச்சங்க சார்பில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக அரசு உரிய கட்டுப்பாட்டுடன் முடித்திருத்தும் கடையை திறக்க அனுமதி வழங்க வேண்டும், கடந்த 2020 கொரோனா காலத்தில் நிவாரண உதவித்தொகையாக 2,000 ரூபாய் வழங்கப்படும் என அரசு அறிவித்த தொகையை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு வாழ்வதற்கு வழிவிடு. எங்கள் தொழிற்சாலைகளை தொழில்முறைகளை திறக்கிறதுக்கு அனுமதி கொடு. கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், தமிழக அரசை கண்டிக்கிறோம். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், தமிழக அரசை கண்டிக்கின்றோம். வாழவிடு, வாழவிடு, முடித்திருத்தும் தொழிலாளிகளை வாழவிடுங்கிடு. வருகிற காலத்தில் வழங்கிடு. கண்டிக்கின்றோம், 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 தமிழக அரசை கண்டிக்கின்றோம். வாழவிடு, திறக்க அனுமதி கொடு. வாழவிடு, வாழவிடு, முடித்திருத்தும் தொழிலாளிகள் வாழவிடு. கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். மாவட்டத்தில் மட்டும் எங்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இப்போ மாநகராட்சியிலையும் நகராட்சியிலையும் குறைந்தது 15,000 பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடை அடைத்து இவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன தமிழக அரசு முடிவு எடுத்துள்ளது? வருகிற காலங்களில் 2020 எங்களை வந்து வஞ்சித்து 2,000 தாரன்னு சொல்லி இதுவரை வழங்கவில்லை. இதுவரை பாதி பேருக்கு மேலே வழங்கலை. வர்ற காலத்துலையும் அதே மாதிரி பண்ணால் எங்களுடைய குடும்ப நிலவையும் என்ன ஆகிறது கேள்விக்குறியாகிரும். அதனால் எங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி இந்த அரசு காலையில் 6 முதல் மாலை 4 வரையாகி எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து எங்கள் மக்களை காப்பாற்றுவதற்கு இந்த அரசும் மாவட்ட ஆட்சியாளரும் எங்களுக்கு உதவிகரம் நீட்டும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நிவாரணம் வந்து கண்டிப்பாக எங்கள் மக்களுக்கு, அதாவது துப்புரவு தொழிலாளி மாதிரி நாங்களும் அவங்களுக்கு என்னென்ன வழங்குகிறீர்களோ அதில் ஒரு பாதியாச்சும் இந்த சமுதாயத்துக்கு வழங்குங்கள். நாங்கள் உங்களை வந்து தூய்மைப்படுத்தக்கூடியவர்கள். அவர்கள் எவ்வளவு பண்ணுறார்களோ அதே மாதிரி நாங்களும். எங்களை மட்டும் ஏன் வஞ்சிக்கிறீர்கள்? தை கூர்ந்து கொஞ்சம் கூர்ந்து பாருங்கள். நாங்கள் போன கொரோனாவில் வீடு வீடாக சென்று முடிவெட்டுறது கூட இந்த அரசாங்கம் எங்களுக்கு தடை போட்டது. வயிற்று சாப்பாட்டுக்காகத்தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோமே தவிர வேறு எதுக்காக இல்லை. வயிற்று சாப்பாட்டுக்கு உதவிகரம் நீட்டுவதற்கு இந்த அரசு முன்னுரிமை கொடுத்து எங்கள் சமுதாயத்தையும் எங்கள் மக்களையும் காப்பாற்றுவதற்கு உறுதியாக இருக்கும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.